தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் இதில் அடுத்தது தேவாரத்தில் விநாயகர் விக்னேஸ்வரரை பற்றி வருகின்ற இரண்டு தேவார குறிப்புகளை விஷயம் தெரிந்தவர்கள் விசேஷித்து சொல்வார்கள் ஒன்று அப்பர் வாக்கு மற்றது சம்பந்தருடையது சமணராயிருந்த பல்லவராஜா தன் மாதிரியே சமணராயிருந்துவிட்டு அப்புறம் சைவராகிவிட்ட அப்பர் சுவாமிகளை பலவிதத்தில் ஹிம்சைப்படுத்தி காலவாயில் போட்டான் கல்லை கட்டி சமுத்திரத்திலே போட்டான் அப்புறம் அதெல்லாம் பலிக்கவில்லை என்பதை பார்த்து தானும் அவரை நமஸ்காரம் பண்ணி வைதிக மதத்திற்கு திரும்பிவிட்டான் என்று கதை கேட்டிருப்பீர்கள் அதிலே காலவாய்க்கும் கட்டி போட்டதற்கும் நடுவில் விஷம் கொடுத்ததாகவும் அவர் மேலே மத யானையை ஏவி விட்டதாகவும் இருக்கிறது அப்படி மத யானையை ஏவின போது அவர் பாட்டுக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று பதிகம் பாடிக்கொண்டு தீரமாக நின்றார் மத்த கஜம் வேகமாக வருகிற போது கஜசம்ஹாரமூர்த்தியான சுவாமியை வேழம் உரித்த நிலை என்று துதித்து கொண்டு நின்றார் கஜானரரை பற்றியும் அந்த பதிகத்தில் சிறப்பித்து சொல்லியிருக்கிறார் பல பல காமாதித்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலமல கிட்டு திரியும் கணபதி என்னும் களிறு அந்த களிறு எந்த ஈஸ்வரனின் பரிவாரத்தில் இருக்கிறதோ அந்த ஈஸ்வரனின் தமர் நாம் அதாவது தம்மவர் நாம் அதாவது ஈஸ்வரனே இவர்கள் என்னுடைய மனுஷர்கள் என்று சொல்லிக் கொள்ளும்படியான அடியார் நாங்கள் ஆகவே நாங்கள் ராஜா விட்டிருக்கிற இந்த மதக்களிற்றினாலும் சரி வேறே என்ன உற்பாதமானாலும் சரி அஞ்சுவது யாதொன்றும் இல்லை என்று பாடினார் மதயானை அவரை பிரதர்ஷன நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஏவினவனையே தாக்குவதற்கு பாய்ந்தது அவன் ஓட்டம் பிடித்தான் கணபதி என்னும் களிறு பற்றி அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் நம்மில் ஒவ்வொருத்தரும் நூறாயிரம் ஆசைகளை வைத்துக்கொண்டு ஒன்று பூர்த்தியானால் இன்னொன்று என்று சதா பரபரக்கிற படபடக்கர சஞ்சல மனசுக்காரர்களாக இருக்கிறோம் இதைத்தான் பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனம் என்றார் சாதாரணமாக சொல்வது ஆசாபூர்த்திக்கு ஏற்படும் இடையூற்றை அகற்றி அது நிறைவேற அனுக்கிரகிக்கிறவரே ஈஸ்வரர் விக்னேஸ்வரர் என்பது ஆனால் அப்பர் சுவாமிகளோ அப்படி சொல்லாமல் ரொம்ப ஹை லெவலுக்கு கொண்டு போய்விடுகிறார் நல்ல விஷயஜனரான புலவர்கள் எப்படி அர்த்தம் பண்ணுவார்களோ எனக்கு தோன்றுகிற அர்த்தம் இப்படித்தான் என்னவென்றால் ஆசை பூர்த்தி என்று போனால் அதுக்கு முடிவே இருக்காது ஒன்று பூர்த்தியாச்சென்றால் இன்னொன்று என்று அது போய்கொண்டேதான் இருக்கும் முடிவிலே அத்தனை ஆசைகளும் சம்சார பந்தத்தை மேலும் மேலும் இருக்குகிறவைதான் கணபதி இதற்குத்தான் என்றால் அதொன்றும் சிறப்பில்லை நினைத்திருக்கிறார் அவர் அபிப்பிராயத்தில் அனுபவத்தில் என்று சொல்லணும் கணபதி என்ன பண்ணுகிறார் ஆசைகளினால் சதா பதறிக் கொண்டிருக்கும் நம் மனசில் பிள்ளையார் கலமலக்கிட்டு திரிகிறாராம் அப்படியென்றால் ஒரே கலக்காக கலக்கி கொண்டு உற்சாகமாக சுற்றுகிறார் என்று அர்த்தம் ஏற்கனவே ஆசைகளால் பதைத்து கலங்கி போயிருக்கிற மனசை அவர் எதிர் திசையில் போட்டு கலக்குகிறார் கலக்கல் அதற்கு எதிர்கலக்கல் ரெவல்யூஷன் அதற்கு எதிரான கவுண்டர் ரெவல்யூஷன் என்றால் என்ன ஆகும் முதலாவது இரண்டாவது சமனம் பண்ணி கலக்கம் எல்லாம் அடங்கி ஈக்வலி பிரியம் என்கிற சமநிலையான பரம சாந்த நிலை உண்டாகும் மனஸ் அப்படி சாந்தமாக அடங்கிவிட்டால் அதுதான் மோட்சம் ஒரு களிறு யானை எத்தனை சக்தியோடு ஒரு சுழலுக்குள்ளே நுழைந்து கலக்கு கலக்கு என்று கலக்கி விளையாடி கம்பீரமாக சஞ்சாரம் பண்ணுமோ அப்படி நம்முடைய ஆசை சுழல்மயமான மனசுக்குள்ளே பரம கிருபையோடு விக்னேஸ்வரர் புகுந்து எதிர் சுழலாக சுழற்றி கொண்டு வெற்றி நடை போட்டு திரிகிறாராம் இது அப்பர் சொல்வது சம்பந்தமூர்த்தி என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் விக்னேஸ்வரர் பலவேறு சந்தர்ப்பங்களில் பலவேறு அவசரங்களாக கோலங்களாக அவதரித்திருக்கிறார் அவற்றிலே ஒன்றில் படி என்கிற பெண் யானையாக அம்பாள் ஒரு ரூபம் கொண்டிருந்தாள் அந்த காலத்தில் சுவாமி சிவபெருமான் தன்னுடைய அடியார்களுடைய இடங் இடர்களை தானே கடிந்து போக்கி விடாமல் அதற்கென்றே ஆத்தரைசான ஒரு விக்ன நிவாரண மூர்த்தியை தன்னுடைய பிள்ளையாக பெற்று அந்த பிள்ளை மூலம் நடத்தணும் என்று லீலையாக ஒரு சங்கல்பம் பண்ணினார் உடனே அவர் ஆண் யானையாகி பிடியாயிருந்த அம்பாளோடு அப்படி ஒரு புத்திரோற்பத்தி பண்ணினார் இந்த விருத்தாந்தத்தை தான் சம்பந்தர் வலிவலம் என்று திருவாரூர் கிட்டே மூவரும் பாடின கஷேத்திரம் இருக்கிறது அங்கே பாடின தம்முடைய பதிகத்தில் சொல்லியிருக்கிறார் பிடியதன் உரு கொளமிகு கரியது தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வளம் உரை இறையே வலிவலத்தில் தான தர்ம வள்ளல்களாக மிகு கொடை வடிவினர் இருப்பதை சம்பந்தமூர்த்தி பார்த்தார் உடனே அவருக்கு பரமேஸ்வரன் பூலோகம் பூராவுக்குமாக அளித்திருக்கிற பெரிய கொடை ஒன்றை சொல்லத் தோன்றிற்று என்ன கொடை என்றால் அடியார் இடர்கடியவே அவர் கணபதியை வரவழைத்தாரே அதுதான் தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினரே அதுதான் விக்னேஸ்வரருக்கு பல நாமாக்கள் இருந்தாலும் அப்பர் பாடல் சம்பந்தர் பாடல் இரண்டிலும் கணபதி என்ற நாமாவே வருகிறது பிள்ளையார் மந்திரங்களில் முக்கியமானவற்றிலும் அந்த பேர்தான் இருக்கிறது பிள்ளையார் மதத்தின் பெயரும் காணாபத்தியம் என்று அந்த பெயரை வைத்தே இருக்கிறது சம்பந்தமூர்த்தி சுவாமி இந்த இரண்டு பேரை போல பிள்ளையாரை புகழ்ந்து பாடவில்லை பரமேஸ்வரனையே ரொம்பவும் நிந்தா ஸ்துதி செய்ய மன்றொண்டர் அல்லவா அவர் பிள்ளையாரையும் அப்படித்தான் இறக்கியிருக்கிறார் ஒரு இடத்தில் கணபதியேல் வயிறுதாரி என்று இன்னொரு இடத்தில் கணக்கு வழக்கில்லாமல் தின்று கொண்டு ஒப்பையை வளர்க்கிறதை தவிர வேறு ஒன்றும் தெரியாத கணபதி என்ற அர்த்தத்திலே எண்ணிலியுன் பெருவயிரன் கணபதி ஒன்றறியான் என்று சொல்கிறார் இங்கேயும் இரண்டு இடத்திலேயும் கணபதி நாமாதான் இரண்டிலுமே பெருந்தீனிக்காரர் என்று அவருக்கு வசவு இப்படி அவர் சொன்னார் என்றுதான் பிள்ளையார் பெருந்தீனிக்காரனேதானே சொன்னேன் அப்படியே இருக்கட்டும் அவை படைக்கிற பெருந்தீனி முழுசையும் அவகாசமாக முக்கிவிட்டும் உனக்கு முந்தி அவ கைலாசத்துக்கு சேரும்படி பண்ணினேனோ இல்லையா பார் என்று கடைசியிலே பண்ணி காட்டினார் போலிருக்கிறது ஆனாலும் அவர் சுந்தரருக்கு நிறைய அனுகிரகங்களும் பண்ணித்தான் இருக்கிறார் அடுத்தது சுந்தரருக்கு அருள் அப்பர் சம்பந்தர்களுக்கு அன்பிலில் ஏற்பட்டது போல சுந்தரரும் திருவையாற்றுக்கு போன போது காவேரியில் பெரிய வெள்ளமாக வந்து அவரை தடுத்தது அவர் எதிர்கரையில் நின்று கொண்டு ஐயாருடைய அடிகளே ஓலம் ஓலம் என்று கதறினார் இங்கேயும் அப்பாவுக்கு முந்தி திருவையாற்று பிள்ளையார்தான் பக்தர் கஷ்டத்தை தெரிந்து கொண்டு அவருடைய ஓலத்தை அப்பாவுக்கு தாமே ரிலே பண்ணினார் அதனாலே அவருக்கு ஓலமிட்ட விநாயகர் என்றே பெயர் தோழர் தம்பிரான் தோழர் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்வார்கள் அந்த தோழர் ஓலமிட்டு அதை ஜேஷ்ட புத்திரனும் செகண்ட் பண்ணின தட்சணமே சுவாமி வெள்ளத்தை வடிய வைத்தார் பிரண்ட் என்கிற முறையிலே சுந்தரர் சுவாமிகிட்டே எதை வேணும்னாலும் கேட்பார் பறவை நாச்சியார் என்று அவருக்கு பிரியமானவள் அவள் சுந்தரமூர்த்திகளின் ஊரான திருவாரூர் கோவிலில் நாட்டியம் பண்ணுகிறவர்களில் பரமபக்தியான ஒரு உத்தமி ரொம்பவும் தான தர்மிஷ்டை அவள் வாரி கொடுக்கிறதற்காக சுந்தரர் அப்பப்போ பொன்னுதா நெல்லுதா என்றெல்லாம் சுவாமியிடம் நச்சரித்து பெற்றுக்கொள்வார் அப்படி திருமுது குன்றம் என்று தேவாரத்தில் சொல்லியிருக்கும் விருதாச்சலத்திலேயும் அவர் பொன் கேட்டு சுவாமியும் பன்னிரண்டு பொன் கொடுத்தார் சுந்தரர் அதோடு விடாமல் கொடுத்தது மட்டும் போராது இதை காபந்து பண்ணி எடுத்துண்டு நான் ஊர் ஊரா போய் திருவாரூர் சேருகிறது கஷ்டம் அதனாலே இதை நீயே எப்படியாவது அங்கே சேர்த்துடு என்றார் சுவாமியும் சரி என்றார் ஆனால் கொஞ்சம் லீலை பண்ணவும் நினைத்து இந்த பொண்ணை இங்கே ஓடுற மணிமுத்தாற்றிலே போட்டுட்டு அப்புறம் ஊர் ஊரா என்னை பாடிண்டு திருவாரூருக்கு போய் அங்கே கமலாலயத்திலே அதுதான் அங்கே உள்ள பிரசித்தி பெற்ற திருக்குளம் ஈசான்ய வடகிழக்கு மூலையிலிருந்து கலெக்ட் பண்ணிக்கோ என்றார் அப்படியே என்று மணிமுத்தாற்றிலே பொன் போட போன சுந்தரருக்கு ஒரு சந்தேகம் வந்தது நாம் படுத்தி எடுக்கிறோம் என்கிறதாலே சுவாமி ஏதாவது கொனஷ்டை பண்ணி வெட்கப் போகிறார் இங்கே உசந்த மாற்று தங்கமாக கொடுத்துட்டு கமலாலயத்தில் எடுக்கிறப்போ மாற்று குறைஞ்சிட போறத குறைச்சிட போறார் என்று நினைத்தார் மாற்று என்பது கேரட் மாதிரி இருபத்தி நாலு கேரட் பதினாலு கேரட் என்கிறோமே அப்படி இருபத்தி நாலு ஐயோ பதினாலாக சுவாமி பண்ணிவிட போகிறாரே என்று சுந்தரர் நினைத்தார் இரண்டு இடத்திலேயும் உரைத்து பார்த்து மாற்று பார்த்து கொள்வதுதான் நல்லது என்று நினைத்தார் உடனே அவருக்கு சகாயம் செய்வதற்காக பிள்ளையார் அவர் பக்கத்தில் வந்து நின்றார் பொன்னை உரைத்து பார்த்து பத்தரை மாற்று இருபத்தி நாலு கேரட் என்று சர்டிபை பண்ணினார் விருத்தாச்சலம் கோவிலில் அறுபத்து மூவருக்கு பக்கத்தில் மாற்றுரைத்த பிள்ளையார் என்றே அவர் இருக்கிறார் அறுபத்து மூவரையும் சொல்லி திருத்தொண்டர் தொகை பாடியவர் சுந்தரர் தானே அந்த பொன்னில் பின்னாடி கம்பேர் பண்ணுவதற்காக சாம்பிளாக மச்சம் என்று ஒரு துணுக்கை சுந்தரர் வெட்டி எடுத்து கொண்டு மூட்டையை அப்படியே மணிமுத்தாற்றில் போட்டுவிட்டார் அப்புறம் சேத்திரம் சேத்திரமாக பாடிக்கொண்டே போய் திருவாரூரை அடைந்தார் பறவை நாச்சியாரை கமலாலயத்தின் ஈசான்ய படித்துறையில் நிறுத்திவிட்டு குளத்துக்குள் இறங்கினார் பொன்னை எடுப்பதற்காக இவர் நினைக்காத ஒரு குணஷ்டையை சுவாமி பண்ணினார் ஏதோ மாற்றுதான் குறைந்தது என்றில்லாமல் முதலுக்கே மோசமாக சுவாமி விளையாடினார் இவர் தேடு தேடு என்று தேடியும் பொன் மூட்டையே அகப்படவில்லை பறவையாரானால் எங்கேயோ ஆத்துல போட்டுட்டு இங்கே குளத்துல தேடுறீரே சுவாமி என்று பரிகாசம் பண்ணினாள் அவள் சொன்னது பிற்பாடு வசனமே ஆகிவிட்டது சுந்தரருக்கு எரிச்சல் பொத்துக்கொண்டு வந்தது உணர்ச்சி ஜாஸ்தியினால் அவருக்கு பாட வந்துவிடும் ஆனால் வழக்கம் போல் நிந்தாஸ்துதி பண்ணினால் இந்த தடவை சுவாமி காது கொடுக்காமலிருந்து ஒரு பொம்ம முன் தாம் இன்னும் அவமானப்படப் போகிறோமே என்பதால் ரொம்பவும் தைதன்யமாகவே குழைந்து வேண்டிக் கொண்டு பதிகம் பாடினார் பொன் சமாச்சாரமானதால் பொன் செய்த மேனியினீர் என்றே ஆரம்பித்து பாடினார் பிறிதொரு சமயத்தில் பொன்னார் மேனியனே பாடினதும் சுந்தரர்தான் சுவாமி இவருடைய பாட்டை பெறணும் என்றேதான் சோதித்து இவர் பாடின உடனே பொன் அகப்படும்படி பண்ணிவிட்டார் இங்கேயும் பிள்ளையார்தான் வந்து மாற்று பார்த்தார் அதனால் திருவாரூரிலும் ஒரு மாற்றுரைத்த விநாயகர் உண்டு சுந்தரர் நினைத்த குணஷ்டியையும் சுவாமி இப்போது பண்ணியிருந்தார் மச்சத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் மாற்று குறைந்திருந்தது பதினாலு காரட் பாட்டு பிரியர் சுந்தரரை மறுபடி சுதித்தார் துதித்தார் சுவாமியும் பதினாலு இருபத்தி நாலாகவே மாற்றிக் கொடுத்தார் அப்புறம் ஒரு சமயம் சுந்தரமூர்த்தி சேரமான் பெருமாளுடைய ஊருக்கு போய் அரண்மனையில் தங்கிவிட்டு புறப்பட்டார் ராஜாவான சேரமான் அவருக்கு ராஜோபச்சாரம் பண்ணி பழி அனுப்பும் போது மூட்டை மூட்டையாக பொதி என்று சொல்வது அப்படி நிறைய பொதி பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பினார் ராஜசேவகர்கள் அவற்றை தூக்கி கொண்டு வர சுந்தரர் கொங்கு நாட்டு வழியாக திருவாரூர் திரும்பி கொண்டிருந்தார் திருப்பூருக்கு கிட்டே திருமுருகன் பூண்டி என்ற சேத்திரம் அங்கே காட்டு வழியில் சுந்தரர் ஆள்களோடு போய் கொண்டிருந்தார் அந்த ஊர் சுவாமி பார்த்தார் வழக்கமாக நம்மிடம் அதைத்தா இதைத்தா என்று நச்சரித்த போது ஒரு சேத்திரம் விடாமல் நம்மிடம் வந்து பாடியவன் இப்போது நம்மை லட்சியமே பண்ணாமல் அல்லவா பெரிய ராஜ போகிறான் நாம் ஏதாவது கொடுத்தால் நீயே அதை திருவாரூரில் சேரு என்கிறவன் ராஜசேவகர்கள்தான் நிஜமான துணை என்ற தைரியத்தில் தானே இப்போது காட்டிலே இத்தனை பொதியுடன் போகிறான் என்று நினைத்தார் கொஞ்சம் சோதனையில் லீலை செய்வதற்கு முடிவு பண்ணினார் பூதகணங்களை வேடர்களாக ஆக்கி சுந்தரர் கோஷ்டியை எதிர்த்து வழிப்பறி செய்ய வைத்தார் உயிருக்கு ஆணி செய்யாமல் அந்த கணங்கள் பொருளை மட்டும் பிடுங்கி கொண்டு சுவாமியிடம் வந்து பொதியை கொடுத்து விட்டன எல்லாம் பறி கொடுத்துவிட்டு சுந்தரர் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார் அப்போது அந்த ஊர் பிள்ளையாருக்குத்தான் கருணை பெருகிற்று ஊருக்கு பேர் திருமுருகன் பூண்டி அந்த முருகன் வைதாரையும் வாழ வைப்பான் என்கிறார்கள் ஆனால் அந்த ஊரிலோ அவனுடைய அண்ணாக்காரர்தான் தன்னை வயிறுதாரி என்று சுந்தரர் வைத்ததையும் நினைக்காமல் அவரை வாழ வைக்க நினைத்தார் அதனால் கோவிலை விட்டே கொஞ்ச தூரம் ஓடி வந்தார் சற்று தூரத்தில் சுந்தரரை பார்த்தவுடனே ஒரே கூவலாக கூவி அவரை கூப்பிட்டார் இங்கே கோவிலில் இருக்கிற என் அப்பா தான் கணங்களை அனுப்பி வழிபதி செய்தது அதிலே கணபதியான எனக்கு பங்கு இல்லை கோவிலுக்கு வந்து அவரை பாடு ஆடிவிட்டால் அவர் மனசுக்குளிர்ந்து தான் பண்ணினதை அப்படியே மாற்றி விடுவார் என்ற தகவல் கொடுத்து உபாயமும் சொல்லிக் கொடுத்தார் சுந்தரமூர்த்தியை கூவி கூவி கூப்பிட்ட அந்த பிள்ளையார் கூப்பிடு பிள்ளையார் என்ற பெயரில் திருமுருகன் பூண்டியில் இருந்து அவிநாசிக்கு போகிற வழியில் இருக்கிறார் அவருக்கு ரொம்பவும் நன்றி சொல்லிவிட்டு அவர் பரம கருணையோடு வழிகாட்ட சுந்தரர் கோவிலுக்கு போனார் நிந்தாஸ்துதி பண்ணி இன்னும் கஷ்டம் ஏற்பட இடம் கொடுக்க வேண்டாம் சுவாமியேதான் கொள்ளை நடத்தினது என்பது கூட நமக்கு தெரியாததாக காட்டிக்கொள்ள வேண்டாம் தெரிந்ததாக காட்டிக்கொள்ள வேண்டாம் துஷ்ட வேடர்கள் நிறைந்த இந்த ஊரில் இருக்கலாமா என்று சுவாமியிடம் அங்கலாய்த்து கொள்கிற ரீதியிலே பாடலாம் என்று சுந்தரர் நினைத்தார் இங்கே ஏன் சுவாமி வாசம் பண்ணனும் என்று அர்த்தம் கொடுக்கும்படியாக ஒவ்வொரு பாடலும் பாடலும் எத்து கிங்கு இருந்தீர் எம்பிரானே என்று முடித்து பதிகம் பாடினார் சுவாமியும் தான் அந்த வழிப்பறியை அரேஞ்சு பண்ணினது என்று காட்டிக்கொள்ளாமல் அந்த வேடர்களுக்கு மனஸ் மாறிவிட்ட மாதிரி காட்டி கணங்களை மறுபடி வேடர்களாக்கி அவர்கள் புதிய எல்லாம் சந்நிதியிலேயே சுந்தரருக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டுவிடும்படி பண்ணினார்